ஸோ ஹாய் நண்பா, வெல்கம் டு டெக் பாயிண்ட் தமிழ். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா, ட்ராகோ பெட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ட்ரேடிங் ஆப் பற்றி தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ட்ரேடிங் ஆப் அப்படின்னு நினச்சிட்டு வேமா வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற இந்த ட்ரேடிங் ஆப் வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்றக்காக தான் கொண்டு வந்தேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா தாராளமாக வேணாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ப்ரெடிக்ஷனோ அது இது எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. ரொம்பவே ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் நம்ம வந்து பெட் பண்ணி தான் எர்ன் பண்ண போகிறோம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண கூட தேவை கிடையாது. சைனப் போனஸாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35 rupees வந்து கொடுப்பாங்க. ஸோ நம்மளோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அண்ட் ரெஃபர் கோடும் கொடுத்துருக்கேன். அதை போட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ஆப்போட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு பார்த்துருப்பீங்க ஒரு ஈவெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கொடுத்துருப்பாங்க. இந்த ஈவெண்ட்டை பற்றி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஸோ நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் பக்கத்தில் இருக்க பெல்டிங்கை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கணும் நம்ப. ஸோ அப்போ தான் நம்ம போகிற எந்த ஒரு அப்டேட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஏர்னிங் ஆப்ஸ் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஸஸ் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா நிறையா போட்டுட்ருக்கோம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேப்சர்ஸ் ஒர்க்லாம் கேட்டிருக்கீங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம வாட்ச் பண்ணுங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ என்ன இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆப்பில் வந்தாச்சு. ஸோ நான் ஆப்பை முன்னாடி காட்டியிருப்பேன். ஸோ இந்த ஆப்பில் அப்படி என்னடா இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ ரொம்பவே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ நீ மார்னிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து நான் டவுன்லோட் பண்ணேன். ஸோ இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான வே இருக்குது. ஸோ இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ வந்து ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஸ்போர்ட்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்வால்வாக இருப்போம். ஸோ இதில் வந்து அது அகேன்ஸ்டாக ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த அகேன்ஸ்டான கேள்வி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம், அதாவது எஸ் ஆர் நோ. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன டிப்ஸ் இருக்குது உங்களுக்கு, நான் அதையுமே நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது ஆப் பற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவ்யூ வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த ஆப் ஒன்றுமே கிடையாது நண்பர். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடிங் ஆப் தான். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் விஷயமா அண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அந்த கொஸ்டினை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா ஸோ சைடில் கொடுத்துருக்காங்களே அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தருவாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விராட் கோலி வந்து பார்த்தீங்கன்னா 185 million ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் கம்ப்ளீட் பண்ணிட்டாரா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த கொஸ்டினை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ February 15 வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரீச் பண்ணுவாரான்னு கேட்டிருக்காரு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா February 15. ஸோ இன்றைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரீச் பண்ணிடுவாரான்னு கேட்டிங்கன்னா ஸோ 182 இருக்கார் அவர். ஸோ மில்லியனில் இருக்கார். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 185 வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து போயிடுவாரான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக நோ கொடுக்கலாம் நீங்கள். ஸோ நீங்கள் நோ கொடுத்துறீங்க அப்படின்னா, ஏன்னா இன்றைக்கி ஒரு நாளுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக இவ்வளோ ஒரு ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வராது. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா நோன்னு கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தா என்னோட சஜஷன் தான், உங்களோட ஓன் ரிஸ்க்கில் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் மட்டுமே பண்ணுங்கள். அண்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டை சைன் அப் போனஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பெட் கட்டிக்கலாம். ஸோ இல்லை ப்ரோ, நான் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறீங்கன்னா உங்களோட ஓன் ரிஸ்க்கில். ஸோ டிஸ்க்ளைமரை படிச்சுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எஸ் ஆர் நோ, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் அந்த மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணுவாரா, ஸோ இந்த டேட்டுக்குள்ளே ரீச் பண்ணுவாரா, ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கொஸ்டினாகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணுவார் நினச்சிங்க அப்படின்னா ஸோ எஸ்ன்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பெட் கட்டினீங்கன்னா ஸோ உங்களுக்கான வின் பண்ணுற அமௌண்ட் எவ்வளோவா இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கீழே 10 rupees நீங்கள் வந்து வின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் 1 rupees நீங்கள் பெட் கட்ட போகிறீங்க. ஸோ உங்களுக்கு வர அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 rupees, அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 9 times அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் கொடுக்குறோம். இல்லை ப்ரோ நான் நோ கட்டுறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ நோக்கான அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 9 rupees பெட் கட்டுவீங்க. உங்களுக்கான வர இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 1 rupee, அதாவது எஸ்என்டில் அந்த 1 rupee அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஆப்பில் வந்து கொடுத்துருக்காங்க நண்பா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கபடி மேட்சஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ மேலே உங்களுக்கே தெரியும். ஸோ ப்ரோ கபடி கேட்டிருப்பாங்க, கிரிக்கெட் ஈவெண்ட் கேட்டிருப்பாங்க, அண்ட் யூடியூப் ஈவெண்ட்ஸில் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஸ்டினாக வந்து பார்த்தீங்கன்னா நிறையா சொல்லியிருப்பாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் நமக்கே தெரியும். ஏன்னா இப்போ விராட் கோலி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 185 வந்து அவர் ரீச் பண்ணிடுவாராம் கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணேன்னா, ஸோ இப்போ இன்ஸ்டாவில் போய் பார்த்தேன், 182 தான் இருக்கார். ஸோ இந்த டேட்டில் இன்னைக்கான டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 185 ரீச் பண்ணுவாராம் கேட்டிங்கன்னா ஸோ கண்டிப்பாக ரீச் பண்ண முடியாது. ஸோ இருந்தாலும் ஸோ அவங்களோட ஃபேன்ஸ் நிறையா பேர் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக ரீச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் ஒரு பக்கம் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஓன் ரிஸ்க்கில் நீங்கள் வந்து பண்ணுறது. என்னோட சஜஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நோன் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா பெட் கட்டுவேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை கேட்டிருப்பாங்க நண்பா. ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். அண்ட் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ காம்படிஷன் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ நானுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ காம்படிஷன் நிறையா பார்ப்பேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 events வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 5 events வந்து பார்த்தீங்கன்னா யாரெலாம் ப்ரோ காபடி வந்து மேட்ச் பார்க்குறீங்களோ ஸோ இதில் நீங்கள் வந்து தாராளமாக பெட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் மேட்சும் பார்க்கலாம், நீங்கள் இதுலேயும் பெட் கட்டுறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டபுள்
ஸோ உங்களோட மேட்சும் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு வந்து ஒரு சைடில் ஏர்னிங்ஸும் அது மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க நண்பா. ஸோ அண்ட் இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரெஃபர் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு ஒரு ரெஃபருக்கு 15 rupees வந்து தராங்க. ஸோ உங்களுக்கு ரெஃபர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் வந்து ஷேர் பண்ணி ரெஃபர் பண்ணலாம். இல்லை ப்ரோ நான் சைன் அப் போன சமௌண்ட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெஃபர் இன்கம் எடுத்துருவேன் அப்படின்னா ஸோ தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா ரெஃபர் இன்கம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இன்கம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இல்லை ப்ரோ நான் செல்ஃப் இன்கம்ல எடுத்துக்கிறேன் அப்படின்னாலுமே ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நம்ம சைன் அப் போனஸ் மூலமாக நீங்கள் வந்து இல்லை பெட் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ நான் இன்னும் அமௌண்ட் ஆட் பண்ணணும்னு வச்சிங்க அப்படின்னா, ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஃபண்ட்னு சொல்லியிருக்கும், அதில் போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் அமௌண்ட்டோ 100 rupees வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா டிஸ்க்ளைமரை கேட்டுக்கோங்க, உங்களோட ஓன் டிஸ்க்ல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ருபீஸ் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னா மட்டும் பண்ணுங்கள். இல்லைனா வேணா ப்ரோ நான் சைன் அப் போனஸ் அமௌண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஸோ தாராளமாக அந்த அமௌண்ட் வச்சு பார்த்தீங்கன்னா பெட் கட்டிக்கலாம் நண்பா. ஏன்னா ரொம்பவே கம்மியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பெட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிய அமௌண்ட்ஸ் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, நல்லா பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஈஸியாக ப்ராஃபிட்ஸ் அடிக்கணும். நான் ஆரம்பத்தே சொல்லியிருப்பேன் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ ரெண்டு மொபைல் எடுத்துக்கோங்க நண்பா. ஸோ ரெண்டு மொபைலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒரு ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ன்னு மட்டுமே கொடுங்க, இன்னொரு ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நோன் மட்டுமே கொடுங்க. ஸோ ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு மொபைல் ஏதாச்சும் ஒரு மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அடிக்கும். ஸோ நீங்கள் அப்போ ப்ராஃபிட் அடிக்கிறப்ப 100 rupees ரீச் ஆனதுக்கப்புறம் ஸோ தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வேலட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே ஈஸியான ஒரு டிப்ஸ் தான் நண்பா அது. எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொபைலில் எஸ் கொடுத்துருங்க, இன்னொரு மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா நோ கொடுத்துருங்க. ஸோ கண்டிப்பாக கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு மொபைலில் ஒரு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடும். ஸோ அப்போ வந்து உங்களோட ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா 140 மேலே தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கே நீங்கள் 150 இல்லை மாதிரி அது மேலேயே வின் பண்ண முடியும். ஸோ இந்த டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் ஆகும்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிப்ஸை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது. ஸோ என்னோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் பண்ண ஒரு டிப்ஸ் தான் அது. ஸோ வந்து ஜஸ்ட் இது வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஆப்பில் வந்து எஸ்ன்னு கொடுத்துட்டு ஏன் எஸ்ன்னு கொடுக்குறோம் அப்படின்னா, ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் கொடுத்துட்டா ஒரு ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நோ கொடுத்துட்றோம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறப்போ ஒரு ஏதாச்சும் ஒரு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வின் ஆகுது. ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது சஜஸ்ட் பண்ண ஒரு டிப்ஸ் தான். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இல்லை ப்ரோ நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னாலுமே தாராளமாக வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரேடிங் ஆப் தான் நினைக்கிறேன். ஸோ நானும் வளவலன்னா ரொம்ப பேசாமல் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வித்ட்ரா பண்ணுறேன் சொல்லிடுறேன். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா வித்ரா ஃபண்ட்ஸ்னு சொல்லியிருக்கோம். இதில் நீங்கள் மினிமம் 100 rupees ரீச் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஸோ உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்து ஸோ நீங்கள் தாராளமாக வித்ரா பண்ணிக்கலாம். அண்ட் மறக்காமல் நீங்கள் ரெஃபர் பண்ணணும்னு வச்சிங்கன்னா ஸோ உங்களுக்கான லிங்க் அண்ட் பார்த்தீங்கன்னா கோட் கொடுத்துருவாங்க. ஸோ அதை கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு ரெஃபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 rupees வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணணும்னு வச்சிங்க அப்படின்னா மறக்காமல் ரெஃபர் பண்ணுங்கப்பா. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அண்ட் இதில் டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஸ் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதில் வித்ட்ரா பண்ணுற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணுவோம். அந்த குரூப் வந்து ஒரு லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கணும்பா. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.